ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டிய உணவு எது என்பதுதான் இந்த சிந்தனையும் மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு சிந்தனை எதை வேண்டுமானாலும் கிடைத்தபோது உள்ளே வயிற்றில் அடைத்து கொள்வது உணவு அல்ல உணவிலே எதை கொள்ள வேண்டும் எதை கொள்ளக்கூடாது என்று நாம் சிந்தித்து பார்த்து தவிர்க்க வேண்டும் எனவற்றை தவிர்க்க முயல வேண்டும் இதை பார்த்து நாம் அதிக சிந்தனையிலே ஓட்டினோமானால் தன்னூன் பெருக்கிற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று சொல்லி இதை விடு பிரிதின் அந்த ஊனை உன்னது தவறு என்று வள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் இப்பொழுது இது இந்த குரலையே பார்த்தோமானால் கூட அதுவே சிந்தனைக்குரியதாக இருக்கிறது எல்லாருடைய உணவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்தின் உணவும் பார்த்துக்கிழானால் வேறொரு உயிரினத்தின் உடம்பு தான் உணவாக இருக்கிறது அப்போ தன் ஊன் பெருக்கிற்கு தான் பெரியதூன் உண்பான் எண்கணம் ஆளும் அருள் என்று வள்ளுவர் சொன்னது தவறாக வல்லவா போய்விடும் என்று சிந்தித்து பார்த்தோமானால் இதில் கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்க த வள்ளுவர் தவறாக சொல்ல சொல்லிவிடவில்லை என்னவென்றால் இது பிரிதின் நோய் என்று சொல்லியிருக்கிறார் பிறரின் நோயின்னு கூட சொல்லலை ஆகவே பிரிதின் நோயினால் எல்லா உயிரினுடைய உடலையும் நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது அதை எங்கே தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எது மிக அதிகமாக துன்பத்தை அந்த பிற உயிருக்கு கொடுக்கிறதோ அதை தவிர்த்து விடுங்கள் பிரிதி இன்னும் இப்போ கீரை சாப்பிட்டா கீரைக்கு ஏற்படுகிற ஒரு வழியை விட வேறு ஒரு விலங்கை சாப்பிட்டால் அந்த விலங்குக்கு ஏற்படுகிற துன்பம் அதிகமாக இருக்கிறது ஆகவே அந்த துன்பத்தை அளந்து பார்த்து அதிலே மிக குறைவாக எதற்கு நாம் துன்பம் அழைக்கிறோமோ என்று பார்த்து சாப்பிடுவதே சைவம் என்றால் அதிலே அந்த அன்பு தெரிகிறது இந்த அன்பினாலே பிறருக்கு நாம் எந்த விதமான துன்பத்தையும் அதிகமாக இழைக்கக்கூடாது என்று வருகிறது ஆகவே தவிர்க்கப்பட வேண்டிய இந்த விஷயம் பிற உயிர்களுக்கு நாம் அதிக அளவிலே துன்பம் இல்லாத உணவாக பார்த்து சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிடுவதுதான் சைவம் அப்படி சாப்பிடுவ முஸ்லீமானால் அவரும் சைவர் கிறிஸ்தவரானால் அவரும் சைவராகிறார் என்பதை நாம் மனதிலே கொண்டு தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து சரியான உணவை உண்ண வேண்டும் என்பதை சிந்தையிலே ஏற்றிக்கொள்வோமாக மீண்டும் சிந்திப்போமா ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் தவிர்க்கப்பட வேண்டிய உணவு ஒரு பொது இலக்கணமாக பார்த்தோம் என்றால் அழிந்து போகும் உணவிற்காக உழைக்காமல் அழியாத வாழ்வுதரும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார் இதை இன்னும் கூர்மையாக பார்க்க வேண்டுமென்றால் பழைய ஏற்பாட்டிலே இணைச்சட்டம் சட்டம் மிகவும் அழகாக பட்டியலிடுகின்றது பனிரெண்டு பதினான்காம் பிரிவுகளிலே வாசித்தோம் என்றால் இரத்தத்தை பருக வேண்டாம் என்று தெளிவாக குறிப்பிடுகிறது தூய்மையற்ற உணவை உண்ண வேண்டாம் என்று எச்சரிக்கிறது தானாக இறந்த உணவை உண்ணக்கூடாது என்று வலியுறுத்துகின்றது கண்டிப்பாக இவை அனைத்துமே உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இறைவன் படைத்த உடலை சிதைக்கின்ற ஒன்றாக நோயால் பாதிக்கப்படக்கூடிய சூழலை உருவாக்குகின்ற ஒன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இத்தகைய ஒரு பட்டியல் இருக்கின்றது இன்னும் சிறப்பாக பார்த்தோம் என்றால் நீதிமொழிகளிலே கருமி அல்லது கஞ்சர் தருகின்ற உணவை உண்ண வேண்டாம் அவை தவிர்க்கப்பட வேண்டும் காரணம் அத்தகைய ஒரு உணவு நல்ல உணர்வுகளையும் நல்ல உறவுகளையும் உருவாக்காது என்பதை விவிலியம் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது இன்னும் நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் ஆனால் ஏற்கனவே சொன்னது போல எவையெல்லாம் நல்ல உணர்வுகளையும் நல்ல உறவுகளையும் உருவாக்கவில்லையோ அந்த அனைத்து உணவுகளையும் நாம் தவிர்த்தால் கண்டிப்பாக நாம் நலமோடு வாழ்வோம் என்பதில் எந்த ஒரு ஐயமில்லை மீண்டும் நாளை சந்திப்போம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இதயங்கணிந்த இணைய வாழ்த்துக்கள் இந்த காலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இஸ்லாமிய பார்வையில் உணவுகள் குறித்து பார்க்கின்றோம் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள் என்று இறைமறை குரான் சொல்கின்றது எல்லாவற்றையும் உண்பதற்கு அனுமதிக்கின்ற இஸ்லாம் மார்க்கம் சிலவற்றை தடை செய்கின்றது தடை செய்யப்பட்ட உணவுகள் யாவை ஒன்று தானாக செத்தவை இரண்டாவது ரத்தம் மூன்றாவது பன்றியின் இறைச்சி நான்காவது இறைவன் பெயர் சொல்லி அறுக்கப்படாதவை என்று தடை செய்யப்பட்டவை பட்டியலில் வருகின்றன இதில் தானாக செத்த பிராணியின் உடலிலேயே அதனுடைய தீய தன்மைகள் எல்லாம் தங்கி விடுகின்றன இரத்தம் உறைந்து விடுகின்றது வைரஸ் கிருமிகள் அதன் உடலிலேயே தங்கி விடுகின்ற காரணத்தினால் அது மனித குலத்திற்கு கேடு செய்யக்கூடியவை அதனால் தடை அதுபோல பன்றியின் இறைச்சியை எவ்வளவுதான் நீங்கள் சூடுபடுத்தினாலும் சாகாத புழுக்கள் அதில் இருக்கின்றன அதன் மூலம் மூளை காய்ச்சல் உள்ளிட்ட கொடிய நோய்கள் வருகின்றன என்பதை அண்மைக்கால அறிவியல் கண்டுபிடித்திருக்கின்றது அதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பன்றியின் இறைச்சிக்கு தடை விதித்திருக்கின்றது இஸ்லாம் அதை சாப்பிடாதீர்கள் என்று அதுபோல இறைவன் பெயர் கூறாமல் அது பிடரியில் வெட்டப்பட்டு உடலில் இரத்தம் தங்கும் நிலையிலே அறுக்கப்பட்டவை அல்லது படைத்த இறைவனை மறந்து பூஜிக்க இப்போ வேறு வகையிலே செய்யப்பட்ட உணவுகள் தடுக்கப்பட்ட உணவுகள் என்று சொல்கின்றது இந்த தடை செய்யப்பட்ட உணவுகள் மனித குலத்தின் உடல் நலத்திற்கும் கேடு செய்யக்கூடியவையாக ஊறு செய்யக்கூடியவையாக இருக்கின்றன என்பதுதான் இதில் கவனிக்கத்தக்கது பன்றியின் இறைச்சி மனிதனுடைய இயல்பையும் கெடுக்கின்றது உடலையும் கெடுக்கின்றது அதுபோல ரத்தம் என்பது அதில் ஏற்றுக்கொள்வது பல நோய் தொற்றுகளை உருவாக்குகின்றது என்று சொல்கிறது ஆகவே உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள் என்று சொன்ன மார்க்கம் சிலவற்றை தடுக்கிறது அப்படி தடுக்கப்பட்டவற்றை உண்பதனால் இறைவனுக்கு எந்த கெடுதலும் ஏற்படப் போவதில்லை மனிதனுக்குத்தான் கெடுதல் உண்டாகின்றது மனிதன் தனக்குத்தானே கெடுதல் ஏற்பட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்கு இஸ்லாம் இத்தகைய உணவுகளை தடுத்திருக்கின்றது தடுக்கப்பட்ட உணவுகளிலிருந்து தள்ளி இருப்போம் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை இன்பமாய் உண்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி